ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ரெசிபியா பார்க்க போறீங்க. பொட்டேட்டோ கிறிஸ்பி எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க வீடியோ. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸ்க்கு வந்து ஒரு 5 வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து திருவிக்க போறேன். அப்பதான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஈவனா வந்து மேஷ் ஆகும். அதனால வந்து ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா வந்து துருவிக்கிறேன். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து இந்த மாதிரி வந்து துருவிக்கோங்க. அதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெச்சரி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு போட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து டிப் பண்ணி போயிட்டு போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண கார்ன்ஃப்ளேக்ஸ் தான். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மிக்சியில் அடித்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து கொஞ்சம் வந்து கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ நல்லா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நீங்கள் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கழிச்சிடும். இப்போ நம்ம இதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கழிச்சு வச்சோம்ல, இது அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. அது வந்து கரையாது. நீங்கள் வந்து தாராளமாக டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர்ஸில் வந்து இதை வந்து போட்டு புரட்ட போகிறோம். நல்லா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சிருக்கோம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சதை வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். எண்ணெய் வந்து ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கிடைக்கும். இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான பொட்டேட்டோ கிரன்ச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.